சொல்றாரு இப்ப நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான் அது உங்க அப்பனோட விதி. இப்போ இளவரசருக்கு கோபம் வந்துச்சு. அது எப்படி சும்மா உங்களை எதுக்கு நாங்க வச்சிருக்கோம், நீங்க எதுக்கு இருக்கீங்க, நீங்க விதின்னு சொல்லிட்டு பதிலா இருக்கீங்க, நீங்க சொல்ல செம கோபத்துல பேசிட்டே இருக்கான். உடனே பத்து நாடி கோபம் வந்துச்சு. டக்குன்னு சொல்றது பாரு, எண்ணி பத்து நாள் உன் கையால ஒரு சாவ போறான் முடிஞ்சா நீ தத்து, இது உன் விதி முடிஞ்சா தத்து. உடனே அவனுக்கு பேசுற பயம் வந்துச்சு, டக்கு பயம் நம்ம கையால ஒரு சாவ போறா இந்த கதை ஒண்ணுமே புரியல. சரி சரி நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சவால் கொடுத்தாரான். தவறு பத்து நாள்ல பதினோரு நாள் வந்து பார்ப்பேன், என் கையில யாரும் சாக மாட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரி பாட்டு வந்தா ஒரே டென்ஷன் என்ன பண்ணுறது இல்லை, சொன்ன ஒரு ஜானி. உடனே அவங்க முதல் பையன் நம்ம கையில யார் சாப்பிட்றான்னு தெரியல. உடனே அமைச்சர்கள்லாம் கூட்டி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த மாதிரி ஜானி சொல்லிட்டாரு. உடனே எல்லாருக்கும் பதில் உடனே வந்தான், கடைசியாக போவாங்க எல்லாரும், எல்லா பிரச்சனையும் முடியல, நான் எங்கே போவாங்க கடைசியா சாமிக்கிட்டு தான் போயிடும். உடனே எல்லா அரசு அமைச்சரும் சொல்லிட்டாங்க நம்ம யாக வளர்க்கலாம், ஒரு நூறு நூறு இரநூறு புரோகிதர்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம யாக வளர்க்கலாம், இந்த சாபம் வந்து விட்டு போயிடும். சரி ஓகே போடுற அமைச்சர்களை போடுறான்னு சொல்லிட்டு பெரிய மகாலில் எடுத்து உள்ள ஒரு நூறு பேர் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் அக்னி குண்டம் போட்டு நல்லா ஒரு நூறு பேர் வச்சு ஸ்லோகன் சொல்லிட்டே இருக்காங்க. முதல் நாளாவது ரெண்டாவது நாளாவது மூணாவது நாலாவது நாளாக வந்து அந்த இளவரசருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னன்னா அவர் உட்காந்துருக்கு எத்தனை வந்து அந்த காலத்தில் ஃபேன்லாம் கிடையாது, அப்போ என்ன பண்ணணும் அந்த மயிலர் வச்சு விசுவாங்க. இவர் டக்குனு யோசிச்சாரு நம்ம ஏதாவது கை தவறி ஏதாவது பண்ணி இவங்களுக்கு எதாவது ஆயிடுது, ஏன் வேணா வேணா நீ போக மாட்டேன், ரெண்டு பேரும் அமைச்சு விட்டாரு. அப்புறம் அவருக்கு சாப்பாடு எடுத்து விடணும்ல கண்டினியூஸாக பண்ணிருக்கணும், அஞ்சாவது நாள் ஆறாம் நாள் போய் சாப்பாடு வைக்கிறாங்க, இவர் பயமாகுது சாப்பாடுல எதனா ஒரு பிரச்சனையாக போய் நம்மளே செத்து போயிட்டா என்ன பண்றது, ஐயோ வானா வானா அது எதுவும் போயிடுவா விட்டார் சாப்பிடாம கொல்ல பண்ணிக்கிறாரு. சரி தண்ணி குடிக்கலாம் ஏழாவது இடம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி எடுத்து வைக்கிறாங்க, ஆ இந்த தண்ணியில ஏதாவது பிரச்சனையாயி நம்ம ஏதாவது வானா வானா ஐயோ என்னால யாரும் சாப்பிட நானும் சாப்பிட பயம் வந்துச்சு. அப்படியே உட்காந்துருக்காரு அப்படியே பார்க்குறாரு அந்த புரோகிதர்லாம் வந்து பயங்கரமா ஸ்லோகன் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கு, ஒன்பது நாள் வந்துருச்சு பத்தாவது நாள் வந்துருச்சு, அவர் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அப்பா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள முடிஞ்ச போது ஒய்யான ஞானியை வச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அவன் என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு சரியா டென்ஷன்ல அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே அப்படியே ஒரு போது 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 லாஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்துருச்சு. என்ன பண்ணுறா அவர் யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு, இந்த நூறு பேர் தானே காரணம் அப்படியே பார்க்கறாரு. எல்லாரும் கொஞ்சம் பார்த்தாரு எல்லாம் வந்து அது சுவாகா இது சுவாகன்னு அப்படியே வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இவர் அப்படியே பார்த்துட்டே வந்தாரு. இவருக்கு முன்னாடி இந்த இவருக்கு முன்னாடி ஒரு ஐயர் வந்து பத்து நாள்ல டயர்டாகவும் அவர் அவர் சுவாகா சுவாகா அப்படின்னு இப்ப இவருக்கு பயம் வந்துருச்சு. அப்படியே போய் ஒரு அரை மணி நேரம் தனிச்சு லாஸ்ட் அரை மணி நேரம் இப்ப யோசிக்கிறாரு என்ன பண்றது, சத்தம் போட்டு கூப்பிட்டு இவன் ஏதாவது ஐயோ கத்தி எவனாவது நெருப்புல ஊதி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்ப சத்தம் போட்டு போகக்கூடாது, நம்ம கையால தான் சாவன்னு ஞானி சொல்லியிருக்காரு, நம்ம கையை டச் பண்ணி கூப்பிட்டாலும் பிரச்சனை, நம்ம பக்கத்துல நின்னாலும் அமைச்சு விட்டோம், இப்ப யாரை வச்சு கூப்பிடுறது, இவ்வளவு சத்தத்துல அங்க இருக்க வேலையாளர் கூப்பிட முடியாது, என்ன பண்றது யோசிச்சு முடியாது. லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் வந்துச்சு, இப்ப இன்னும் பயம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா அவர் இன்னும் அதிக தூக்கமா போயிடாரு, இன்னும் சுவாக சுவாகம் கீழே மாதிரி போறாரு. ஐயோ இந்த ஒரு ஆளால இது இந்த இவ்வளவு பெரிய யாகமே மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது, அப்படியே மண்ட பிசைதவருக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்து நம்ம திரும்பி பார்க்கறாரு. அங்க கருத்த புல் வச்சிருக்காங்க, ஏகம் பண்ணும்போது புல் வச்சு பாத்தீங்களா அந்த புல் எழுதுறாரு. ஓகே நம்ம இதை வச்சு அவன் முதல சொல்லிட்டேன்னா அவன் வந்து உஷாராயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தர்ப்பக்குள்ள கொண்டு போறாரு அவன் முதல் அப்படி சொல்லிக்கலாம் கொண்டு போறாரு. அந்த தூக்கம் அந்த ஒரு நிமிஷம் கேப்ல அந்த ஐயரு ஒரு காட்டுல வேகமா ஓடுறாரு, கனவு வேகமா ஓடுறாரு, ஒரு சிங்கம் தொடுத்தது வேகமா தொடுத்தது ஐயரு ஓடுறாரு சிங்கம் தொடுத்தது ஐயரு ஓடுறாரு சிங்கம் தொடுத்தது சிங்கம் லாஸ்ட் ஒரு நிமிஷம் முடிய போது யாகமே சிங்கம் கரெக்டா ஒரு முதல பாயதா எதிர்த்து கனவுல இவரு தர்ப்பக்குள்ள அந்த ஐயரு ஐயோ சிங்கம் கட்டிச்சு சொல்லி எதிரி நெருப்புல வச்சிருக்கலாம். அப்பதான் யோசிச்சார் விதி வலியது. இப்ப நிறைய பேருக்கு காலையில இருந்து உட்கார இருக்கும் போது இந்த ஏசி ரூம் எதுக்கு இருந்து எவ்வளவு வந்து பேசிக்கலாம், டெக்னிக் சொல்லிக்கிறாங்க நாம பேங்க்ல எவ்வளவு பெரிய மேனேஜரு, நாங்க அதுல அந்த ஆபீஸ்ல நான் எப்படி இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, இது வேஸ்ட். அந்த எப்படி அந்த மிஸ்ரெல்லாம் ஒதுக்குற மாதிரி நீங்க என்னதான் ஒதுக்கி விட்டாலும் கடைசியா ஒரு ஐயர் சொல்ற சத்தியமா விதி வழியது ஜெயிச்சிருக்கேன்.